ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அறிவலை பாட்காஸ்ட். நான் உங்கள் சாதனா. மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்து. அதாவது, அனிச்சம் அப்படின்ற பூ முகர்ந்தவுடன் வாடிவிடக்கூடியது. அதுபோல சற்று முகங்கோணி வரவேற்றாலே விருந்தினரோட முகம் வாடிடும் அப்படின்ற வள்ளுவனோட வாக்கிற்கிணங்க ஒரு சிறுகதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு பெண்ணோட பிரபலத்தை பற்றி ஒரு பெரியவர் கூற தொடங்குறாரு. அந்த ஊர்ல இந்த பெண்மணிய பற்றி ஆச்சரியகரமான நிலைமைகளை தான் கேள்விப்பட்டதும், அவளை பற்றி விசாரிச்சதுல அந்த பெண்ணிடம் ஒரு ஆடு இருப்பதாகவும், அதோட மடியிலிருந்து கறந்தா பாலும் தேனும் வருவதாகவும் மக்கள் சொல்றாங்க. இத கேள்விப்பட்ட அந்த பெரியவருக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த பெரியவர் புது பாத்திரம் ஒண்ணு வாங்கிட்டு அந்த பெண்ணோட வீட்டுக்கு போறாரு. உங்க ஆட்டை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால அதை பார்க்க ஆவலோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண்ணும் அந்த ஆட்டை பெரியவரிடம் கொடுக்கறாங்க. அதை கறந்து பார்த்ததுல உண்மையிலேயே பாலும் தேனும் வருது. அந்த பெரியவர் அதை அருந்துறாரு. அதன் பிறகு, இந்த ஆடு உங்ககிட்ட எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு அந்த பெண்ணிடம் கேக்குறாரு. அதுக்கு அந்த பெண் சொல்றாங்க, நாங்க ஏழைங்க, எங்க கிட்ட இந்த ஆட்டை தவிர வேறு எதுவும் இல்ல, அதை கொண்டே எங்க பிழப்பு நடந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சமயம் எங்க ஊர்ல திருவிழா, அந்நிகழ்வுல சாமிக்கு படைக்கிறதுக்கு அந்த ஆட்டை தவிர எங்க கிட்ட வேற எதுவும் இல்ல அப்படின்னு அந்த பெண்ணோட கணவன் சொல்றாங்க. அதற்கு அந்த பெண், சாமிக்கு படைக்கணும்னு அவசியம் இல்ல, இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எதிர்பாராத விடமா அன்னைக்கே எங்க வீட்டுக்கு விருந்தாளி வராங்க. நான் கணவரிடம் விருந்தாளிய உபசரித்து கண்ணியப்படுத்துவது நம்மளோட கடமை. நம்ம கிட்ட இந்த ஆட்டை தவிர எதுவும் இல்ல, அதனால இந்த ஆட்டை அறுத்து விடுங்க அப்படின்னு சொன்னேன். கணவர் உடனே ஆட்டை அறுக்க முற்பட்டாரு. ஆனா ஆடு அறுப்படுவதை பார்த்தா தன்னோட சின்ன குழந்தைகள் அழுக ஆரம்பிச்சு விடும், அதனால வீட்டுக்கு வெளியில சுவர் மறைவுல அறுத்தா குழந்தைங்க பார்க்க மாட்டாங்க. அதனால கணவன் கிட்ட ஆட்டை வெளியே கொண்டு போய் அறுக்க சொல்றாங்க. கணவனும் ஆட்டோட கழுத்தை அறுக்கிற சமயம் உடனே ஒரு ஆடானது அவங்களோட வீட்டு சுவர் மேல ஏறி நிக்குது. பிறகு அந்த ஆடு தானே அங்கிருந்து இறங்கி வீட்டோட முன்புறம் வந்து நிக்குது. இத பார்த்ததும் தன்னோட கணவருடைய கையில் இருந்து தப்பிதான் இங்க வந்துருச்சு அப்படின்னு நினைச்சு வெளியே செஞ்சு எட்டி பார்த்த போது தன்னோட கணவர் அந்த ஆட்டோட தோலை உரிச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் இது அதிசயமான ஒரு விஷயம் அப்படின்ற இதோட விவரத்தை பத்தி சொல்றாங்க. அதுக்கு கணவர் சொல்றாரு, இதுல அதிசயம் எதுவும் இல்ல, இறைவன் ஆட்டிற்கு பகரமாக கொடுத்திருப்பாரு, அந்த ஆடுதான் இது அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆடுதான் பாலும் தேனும் கொடுக்குது. இப்படி விருந்தாளிய கண்ணியப்படுத்திய ஒரே காரணத்துக்காக எங்களுக்கு கிடைச்சதுதான் இந்த ஆடு. பிறகு அந்த பெண் அவங்க குழந்தைங்க கிட்ட சொல்றாங்க, என் குழந்தைகளே, இந்த ஆடு மனித உள்ளங்களில் மேய்கிறது. உங்களுடைய மனம் நல்லதாக இருந்தா இந்த பாலும் நல்லதா இருக்கும், உங்க மனம் கெட்டுவிட்டால் இந்த பாலும் கெட்டுவிடும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க உள்ளத்தை தூய்மையாக வச்சுக்கோங்க, சகல பொருள்களும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக மாறிடும்னு கதைய முடிக்கிறாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? உள்ளம் இனிதானால் உலகமே இனிதாகும், எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். Until this is Tata, bye bye from Sadhana.